ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அவலில் எப்படி அவலை யூஸ் பண்ணி எப்படி மிக்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த இதுதான் மிக்சர் முதல் பார்த்துக்கோங்க இந்த அவல் மிக்சரில் போடுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் நீள நிலமாக விற்பாங்க இல்லையா அது சடனாக கடையில் போய் நம்மளுக்கு வாங்க முடியாது ஸோ நீங்கள் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம பஜ்ஜிக்கு வெட்டுறதோடையே கொஞ்சம் திக்காக வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அது அப்புறம் இந்த மாதிரி மெலிசு மெலிசு மெலிசாக கீ துக்கீத்தா வெட்டிக்கோங்க நல்லா தண்ணியில் அலசி ஒரு ஈர ட டவலில் போட்டு நல்லா அந்த ஈரம் போக துடச்சிக்கோங்க பண்ணிட்டு மைக்ரோவேவ் இருந்ததுன்னா அதில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு எடுங்க ஒரு ஹாஃப் குக் மாதிரி ஆகிடும் அதை கொஞ்சம் இன்கிரீடியண்ட்டாக ஒன்று இருக்கிற இன்கிரீடியண்ட்டில் அதுவும் ஒரு இன்கிரீடியண்ட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நம்ம இதையும் அப்புறம் வறுத்து சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போது மிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை முந்திரி அப்புறம் வெள்ளரி விதை இருந்தால் அது சாரப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா பாதாம் கீரில் போடுவோமே அது இன்னும் உங்களுக்கு வேறு எதாவது தேவைப்பட்டால் கூட போடுக்கலாம் இது மிக்சர் தானே ஸோ போடலாம் இதை தவிர்த்து நான் இன்னும் அவல் ஓம்பொடி நேத்தி பண்ணி வச்சுருக்கு இன்னொரு கிளிப்பிங் இதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல அது ரெண்டும் கூட எடுத்து இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுனோனாக்க அது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம லாஸ்ட்டில் மிக்சர் பண்ண போகிறோம் அப்புறம் காரா பூந்திக்கும் கரைச்சி வச்சுருக்கேன் அதனால் காரா பூந்தி நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம் இதாக பாருங்க காரா பூந்தி அடுப்பில் தேய்க்கிறோம் இதுக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ குடிச்சிட்டேன் கரெக்டாக அது பாக்கி இருந்தால் அதே எடுத்து வச்சுக்கோங்க நேத்தி பண்ணது இல்லாட்டாக்கா கொஞ்சோடு நிறைய எல்லாம் வேணாம் ஒரு ரெண்டு கரண்டி நாலு கரண்டி பொறிச்சின்னா போறோம் நம்ம எல்லாம் போடுறோம் இல்லையா நிறைய ஒரு டப்பா ஃபுல்லாக வந்துடும் அப்புறமா இதுவே அவள் நிறைய போட்டதுனால நிறைய வந்துடும் பாருங்கள் ஒரு செகண்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் அள்ளிட வேண்டியது தான் இதில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஈடு பண்ணால் கூட போரிடும் ஒரு இடம் காரா பூந்தி ஒரு கிண்ணி நிறைய வந்துடும் இதுலேயே வேணாலும் நீங்கள் உப்பு போடும்போது துளி காரமும் போட்டுக்கலாம் ஏன்னா மிக்சர் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும்னு இல்லைன்னா தனியாகவும் வேலை கும்படி போட்டுன்னு கலந்துக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு பிரகாரம் தான் ஓகேவா இதாச்சும் அடுத்தது அவல் இந்த பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக போகறியும் இதுக்கு கெட்டி அவல் தான் எல்லா மிக்சருக்கும் அதுதான் சரிப்படும் ஒல்லி அவல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது எண்ணெய் கோத்துக்கும் ஆனால் இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இல்லாட்டா சரியாக பொறிஞ்சிக்காது எண்ணெய் நல்லா கொதி கொதிக்க இருக்கான்னு ஒன்று ரெண்டு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் போட்டு புரிஞ்சாதான் ஈஸியாக இருக்கும் இல்லைனா அல்றதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டம் திரிஞ்சு போயிடும் அதனால் இதை போட்டுக்கோங்க எண்ணெய் ஒட்டி ஒட்டை வழி அடிச்சுன்ட்டு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க சரியா நல்லா வெள்ளை விளையேன்னு சாதம் மாதிரி அழகாக புரிஞ்சிடும் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தியா எஸ் இப்போ அடுத்தது அந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை பொறிச்சுக்கோங்கோ இதிலே போட்டு போட்டு பொறிக்கிறது தான் நல்லது பொறிச்ச மாதிரியும் இருக்கும் எடுத்துட்டா மாதிரி இருக்கும் ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்குல்ல இல்லைன்னா மீன் பிடிக்கிற மாதிரி ஒன்றுனா பிடிக்கிறதுக்குள்ளேயும் பழிஷாக கருகி போயிடும் ஸோ இதுதான் பெட்டர் ஒன்றுனா பொறிச்சு பொறிச்சு இந்த மாதிரி தட்டில் எடுத்து ஒரு பேப்பரை போட்டு வச்சுன்னா ஒன்றுன்னா உரம் ஓரமாக போட்டுக்கோங்கோ இப்போ நான் இப்போ எடுத்து வச்சதெல்லாம் இப்போ ஒன்றுன்னா பொறிக்க போகிறேன் பாருங்கள் இந்த பார் முந்திரி போட்டிருக்கேன் முதல்ல ரெண்டாவது இந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு டக்குன்னு கருகிற மாதிரி பயமாக இருந்தால் அந்த ஹேண்டில் தூக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் புரியாது ஸோ நீ திட்டமாக பார்த்து பொறிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி இதோ முந்திரி ஆயிடுச்சு இதோ எஸ் அடுத்தது வேர்க்கடலை இந்த குவான்டிட்டிலாம் வந்து இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்க முடியாது நம்மளுக்கு அன்றைக்கி எத்தனை வச்சுன்னு பொறிக்கிறோமோ அதை பார்த்து நீங்கள் முன்னப்பினை பொறிச்சிக்க வேண்டியது தான் பேர்க்களை நிறைய பிடிக்க நிறைய போட்டுக்க வேண்டியது தான் கம்மியாக இருக்கிறவா கம்மியாக போட தான் இல்லை இதுலேயே எனக்கு வந்து பூண்டு வாசனை வரணும் அப்படின்னா பூண்டு பொடி போடுறதுக்கு பதிலாக ரெண்டு பூண்டையும் பொறிச்சு இதில் அப்படியே தட்டி போட வேண்டியது தான் ஸோ டேஸ்ட்டுக்கு தான் பண்ணுறவங்க தவிர்த்து இதுக்கெல்லாம் ஒன்றும் மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாது சில பேர் எள்ளு கூட வறுத்து போட்டுப்பா வாசனைக்கு ஸோ அதனால் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்து வறுத்து அதில் சேர்த்துக்க வேண்டியது தான் இல்லை உருகொள்ள மாதிரி ஏதாவது கொள்ளு பயறு எதையா ஊற வச்சு கூட வறுத்து போட்டுக்கலாம் இது வெல்றி விதை இதை போடும்போது ரொம்ப ஜாக்கிரதை மூஞ்சிலே வெடிச்சிரும் அதெல்லாம் சட்டுன்னு போட்டு எடுத்துருங்க பட்டு பட்டு பட்டுன்னு நெகிரும் ஆனால் போட்டு உடனடியாக எடுத்துடுங்க புரிஞ்சிடும் அது ரொம்ப சுலபமாக சின்னது விதைகள் தான் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது பொட்டுக்கடலை இது ஆல்ரெடி வருத்ததுனால இல்லை ப்ராசஸ்ட் சின்ன அதில் தானே அதனால் இது கொஞ்சம் செவந்து கரைச்சி எடுத்துட்டா போதும் ரொம்ப ஒன்றும் இருக்க வேண்டாம் பற்றியா பவுன் கலரில் வந்துடுச்சு அவ்வளோதான் அதுக்குன்னு கடலப்பருப்பு இல்லாமான்னு கேட்காதீங்க அது கெடு கெடுக்குன்னு இருக்கும் இது ப்ராசஸ்டுனால வாயில் போண்டால் கடிக்கிறது தெரியாது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்தது சாரப்பருப்பு அதுவும் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டேன் ஏன்னா போதே பிளாகிஷாக இருக்குது ரெட்டாக இருக்குல்ல அது ஸோ புரிஞ்சதே தெரியாது கொஞ்சம் கவனமாக பொறிக்கணும் இல்லாட்டா கரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சிருந்தாச்சு இனி கலக்க வேண்டியது தான் ஸோ இப்போது பாருங்கள் வருத்ததெல்லாம் ஒரு டேபிள் எடுத்து வச்சிருக்கேன் நான் அந்த வறுத்தது போட்ட சாம்பார்லாம் ஓம் பொடி காரா பூந்தி அண்டு பொரிச்சா அவல் இது எல்லாத்தையும் இப்போது நம்ம போட்டு கலந்துட்டு அதில் உப்பு காரம் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் பேசினில் அவல் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஓம்பொடி அடுத்தது காரா பூந்தி இதெல்லாம் ஒன்றுனா போட வேண்டியது தான் குவான்டிட்டி பார்த்துட்டு நிறுத்தணுன்னா கூட கொஞ்சம் நிறுத்திக்கலாம் நீங்கள் வேண்டாட்டா இந்த உருளைக்காய் சிப்ஸ் கொஞ்சம் அப் அப்நார்மல் சைஸாக இருக்குது நீளமாக இருக்குது அப்படி மனசில் தோடித்தன்னா அதை ரெண்டு ரெண்டாக உடச்சு போட்டுக்கோங்க அதை முதலே சொன்னேன் எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான் மூஷாக இருந்தால் பிடிச்சிருக்குன்னா அப்படியே கலந்துக்கோங்க நிலநிலமாக தெரியும் வாண்டான்னா உடச்சு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக உடச்சுன்னா கொஞ்சம் கலந்து எல்லாம் ஒரே சைஸாக இருக்க மாதிரி ஃபீல் வரும் அது மாதிரி உடச்சி போட்டுக்க வேண்டியது தான் போட்டு கலந்துட்டு ஸோ இதில் இப்போது நம்ம வேணுன்ற மசாலா போட்டுக்கலாம் அதாவது இப்போ இதில் உப்பு வண்டி தான் இருக்கும் காரம் பொடி போடணும் இல்லையா அதனால் இல்லை குழந்தைகளுக்கு வேணும்னா முதல்ல எடுத்து வச்சுருவோங்க இதை தனியாக இப்போ இந்த காரப்பொடி போட போகிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு செய் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்காக வரட்டு மிளாப்படி முதல்ல போட்டது உப்பு இது போடுறது பூண்டு பொடி இதுவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் லேட்டாக வேண்டாம் இது மிளகு பொடி ஓகேவா அப்புறம் இது மிளகா பொடி வரட்டு மிளாப்பொடி அப்புறம் இது சீரா பொடி சரியா பிள்ளைன்னா பச்சையாக நறுக்கி பொடிச்சு வச்சுருக்கிறது ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னு கேட்குறவா ஆமச்சூர் கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதை நல்லா போட்டு கலந்திங்கன்னா அந்த எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம லைட்டாக ஆயிலாக இருக்கும் அந்த சா இது சாமான பொறிச்சு வச்சது அங்கே புந்தி புந்தியாட்டம் பொடியாட்டம் ஸோ இந்த பொடியெல்லாம் என்னக்கும் அதில் அழகாக கோட்டாகிடும் தானாவே ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வேணுன்னால் உப்பு காரம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப நல்லாயிருக்கும் மதியானம் டீயோடு சாப்பிட ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்